அனைத்து மாணவமணிகளுக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள். நாங்கள் காப்போதா சாதாரண தர பரீட்சைக்கான கடந்த கால வினாத்தாட்களை மீட்டு பார்க்கும் முகமாக இங்கே இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே எமது எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய டான் டிவி கலையகத்தாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாங்கள் 2016 வெளிவந்த கடந்த கால சாதாரண தர வினாத்தாளினை நாங்கள் இப்பொழுது செய்து பார்ப்போம். அது தொடர்பான விடயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நாங்கள் இந்த வினாத்தாளுக்கு செல்வோம். உங்களுக்கு தெரியும், கடந்த கால வினாத்தாளிலே நாங்கள் தமிழ் மொழியும் இலக்கியமும் இந்த பாடத்திலே முதலாவதாக பகுதி 1 பல்தேர்வு வினாக்களை பார்ப்பதற்காக இருக்கிறோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், தென்னீர் கயத்து சிறுமீன். இங்கு கயம் என்பது என்னன்னு கேட்டிருக்கிறார். எனவே கயம் என்பதற்கு பல்வேறு பொருள்கள் உண்டு. கயம் என்றால் குளம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது, யானை என்ற ஒரு பொருள் இருக்கிறது. ஆனால் இங்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு மிக சரியான விடை தென்னீர் கயத்து உட்சிறுமீன் சினை, அதாவது தெளிந்த நீரிலே இருக்கிற அந்த கயம் என்பது குளம். இப்ப தெளிந்த நீரையுடைய இந்த குளத்திலே இருக்கின்ற சிறிய மீன், அந்த மீனினுடைய சினை, சினை என்பது முட்டை. இந்த பாடல் உங்களுடைய காபோதா சாதாரண தர பரீட்சையிலே உங்களுடைய பாடத்திட்டத்திலே இருக்கிறது. அந்த பாடத்திட்டத்திலே உள்ள பாடலை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இங்கு கயம் என்பது என்னன்னு கேட்டிருக்கேன். தென்னீர் கயத்து உட்சிறுமீன், இங்கு கயம் என்பது என்ன? அதற்குரிய விடையாக நாங்கள் குளம் என்பதை பார்ப்போம். குளம் என்பதை பார்ப்போம். அடுத்து இரண்டாவது வினாவை பார்ப்போமாக இருந்தால், வெங்கட் பிறைக்கும் கரும்பு இறைக்கும் மெலிந்து. அதங்கே சேர்த்து போடப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் பிரித்தால் வெங்கண் பிறைக்கும் கரும்பு இறைக்கும், அதாவது வெப்பத்தை தருகின்ற சந்திரனுக்கும் கரும்பினை வில்லாக உடைய மன்மதனுக்கும், மெலிந்து வருத்தத்தை தரவல்லன அந்த பெண்ணினுடைய கண்கள் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். அப்ப அதனுடைய பாடலினுடைய ஒரு வரியை இங்கே போட்டிருக்கிறார்கள். அதனுடைய விடையாக கேட்டிருக்கிறார்கள், கரும்புரை. கரும்புரை அதனை பிரித்தால் கரும்பு சக இறை, கரும்பினை வில்லாக உடைய மன்மதன். இனி நாங்கள் விடைக்குள்ளே செல்லலாம். அரியபுரை, கரியபுரை, மன்மதன், புரைசூடி. அப்ப கரும்பினுடைய இறை எனப்படுவன் மன்மதன். எனவே அது இரண்டாவது படியாக நாங்கள் மன்மதன் என்பதை பார்த்துக் கொள்ளும். அடுத்த மூன்றாவது வினாவுக்கு நாங்கள் செல்கிறோம். தூள வடிவில் நின்றும் மறைந்த இலட்சிய புருடர்கள். தூள வடிவில் நின்றும் மறைந்த இலட்சிய புருடர்கள், அது புருஷர்கள் என்றும் சொல்லலாம், புருடர்கள் என்று சொல்லலாம். தூள வடிவு, இங்கு தூள வடிவு என்பதனுடைய எதிர்க்கண். தூள வடிவு என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய உடல், இப்பொழுது நாங்கள் கண்ணால பார்க்கின்ற உடலை நாங்கள் தூளம் என்று சொல்லுவோம். அதனுடைய எதிர்ப்பக்கம், அதனுடைய எதிர் சொல்லாக இங்கு கேட்டிருக்கிறார்கள். அப்ப உங்களுக்கு தெரியும், முதல் ரெண்டு பெரும்பாலும் ஒத்த கருத்து கேட்பார்கள், அடுத்த ரெண்டும் எதிர்கருத்து கேட்பார்கள், அடுத்து எதிர்ப்பாலினை கேட்பார்கள். இப்ப இங்க நீங்கள் பார்க்கின்ற பொழுது சூக்கும வடிவு, சூக்கும வடிவு என்பது அதனுடைய எதிர்ப்பதமாக இருக்கு. தூள வடிவு என்பதனுடைய எதிர்ப்பதம் சூக்கும வடிவு. அடுத்து நீங்கள் பார்க்கிறீர்கள் ஐந்தாவது வினா. ஐந்தாவது வினாவை பாருங்கள். விசேஷம் மூன்றும் உலாவுள்ள நாடு. விசேஷம் மூன்றும் உலாவுள்ள நாடு, அதாவது நீங்கள் மூன்று விசேஷங்களும் எவை என்று சொல்லி நீங்கள் குற்றால குறவஞ்சியிலே படிச்சிருக்கிறீங்க. காமியம், நித்தியம், நைமித்தியம் ஆகிய மூன்று
கிரியைகளும் தவறாமல் நடக்கின்ற நாடுதான் குற்றால. குறவஞ்சியில் வந்து இந்த குற்றாலீஸ்வரர் வாழுகின்ற குற்றால நாடு என்று பார்த்திருக்கு. எனவே அப்ப இங்க நாங்கள் வினாவுக்கு விடைக்கு பெற போகிறோம். விசேஷம் மூன்றும் என்பதனுள் அடங்காத, விசேஷம் மூன்று என்பதனுள் அடங்காதது எது? அப்ப காமியம், நித்தியம், அநித்தியம் இந்த மூன்றும் அடங்குவன. அடங்காதது எது என்று பார்க்கின்ற பொழுது நைமித்தியம் என்பது அதற்குள் அடங்காது. எனவே அதுதான் விடையாகவும் வருகிறது. அடுத்து ஆறாவது வினாவுக்கு செல்லலாம். கணிப்பொறி, கணிப்பொறி என்றால் கணனி. கணிப்பொறி எத்தனை பக்கம், எத்தனை வரிகள், எத்தனை பராக்கள் என்று கச்சிதமாக சொல்லிவிடும். கச்சிதமாக மிக சரியாக. இங்கு கேள்வி அதுவல்ல, பராக்கள் என்பதற்கு நிகரான தமிழ் சொல். பரா என்பதற்கு நிகரான தமிழ் சொல். அப்ப நாங்கள் இங்கே பார்க்கிறோம் அடிகள், பந்திகள், விடயங்கள், இடைவெளி. அப்ப பரா என்பது உங்களுக்கு தெரியும். பந்தியை நாங்கள் சுருக்கமாக வாற அழைத்துக் கொள்வோம். எத்தனை பராக்கள், நாங்கள் அதன் ஆங்கில சொல்லு, அதனுடைய தமிழ் பதத்தை கேட்கிறார்கள். பரா என்பது பந்தியை குறிக்கும். எனவே ஆறாவது வினாக்குடைய விடையாக பந்தி, பந்திகள் என்ற இரண்டாவது விடையாக இருக்கு. அடுத்து நாங்கள் பார்க்க போறோம் பொருத்தமற்ற சொற்களின் இணைப்பு. பொருத்தமற்ற சொற்கள், அதுல மூன்று பொருத்தமானவை இருக்கின்றன, ஒன்று பொருத்தமற்றது. அதனை பார்க்கணும். முதலாவது செய்யுள் அடி போட்டிருக்கிற, செய்யுளினுடைய ஒரு சிறிய பிரிவு அடி. அடுத்து கட்டுரையினுடைய ஒரு சிறிய பிரிவு பந்தி அல்லது பத்தி என்று சொல்லலாம். பந்தி அல்லது பத்தி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று. ஆனால் பெரும்பாலும் பத்திரிகையாளர்களை பத்தி என்றெல்லாம் சொல்வார். பத்தி எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்ப அந்த சொல் அதுல இது வந்து. அதுபோல சொல் எழுத்து, எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் ஆகின்றன. நிறுத்தக்குறி எழுத்து, ஆனால் நிறுத்தக்குறிகள் சேர்ந்து ஒரு எழுத்தை உருவாக்குவதில்லை. நீங்கள் மிக கவனமாக பார்க்க வேணும். அடிகள் சில சேர்ந்து செய்யுளாக மாறும், பந்திகள் சில சேர்ந்து கட்டுரையாக உருவெடுக்கும், எழுத்துக்கள் சில சேர்ந்து சொற்களாக மாறும். ஆனால் நிறுத்தக்குறிகள் சில சேர்ந்து எழுத்தினை உருவாக்காது. எனவே மிக பொருத்தமற்றது அல்லது அந்த வினாவுக்கு பொருத்தமற்ற விடை, இந்த வினாவுக்குரிய விடை, இந்த மூன்று விடயங்களோடு ஒத்து போகாத அந்த விடை நாங்கள் பார்க்கிறோம். எழுத்து நிறுத்தக்குறி என்பதாக அமைகிறது. சரிதானே? அடுத்த வினாவுக்கு செல்வோம் பிள்ளைகள். அடுத்து பாருங்கள் சினிமா துறையில் எடிட்டிங். அப்ப சினிமா துறை, நல்ல சினிமா, இது நல்ல சினிமா என்ற பாடத்தில் நீங்கள் அதனை படிச்சிருக்கிறீர்கள். அந்த சினிமா துறையில் மிக முக்கியமான மூன்று விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து காட்சி படிமம், அடுத்தது வந்து படத்தொகுப்பு, அதனோடு சேர்ந்து பின்னணி இசை. இந்த மூன்றும் ஒரு நல்ல சினிமாவினுடைய மொழி என்று நீங்கள் அதில் படித்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல சினிமாவை எதனை வைத்து அடையாளம் கண்டுள்ளோம் அல்லது நல்ல சினிமாவினுடைய நுட்பங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது காட்சி அமைப்பு, அதாவது படத்தொகுப்பு, அதே போல காட்சி அமைப்பு, அடுத்து படத்தொகுப்பு எடிட்டிங்னு சொல்றது, அதுக்கு அடுத்தது பின்னணி இசை. இந்த மூன்று விடயங்களில் நீங்க கேள்வி வந்திருக்க பாருங்கள். சினிமா துறையில் எடிட்டிங், இங்க எடிட்டிங் என்றால் என்ன? இப்ப நீங்க கேள்வி பண்றீங்க எடிட் பண்றது, இந்த படத்தை எடிட் பண்ண வேணும் ஆங்கில சொல்ல. இப்ப நாங்கள் இங்க பாக்குறோம் அதனுடைய தமிழ் பதத்தை நாங்கள் பார்க்கணும். அப்ப ஒளிப்பதிவு வராது, படத்தொகுப்பு, பட விநியோகம், ஒளிப்பதிவு. இங்கு படத்தொகுப்பு, அதாவது காட்சிகளை எடுத்து விட்டு பின்னர் எங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தேவையற்றவற்றை நீக்கி விடுவார்கள். இதனை தமிழில் படத்தொகுப்பு என்று கூறுவார்கள். எனவே எடிட்டிங் என்பது படத்தொகுப்பு. எட்டாவது வினாவுக்கு இரண்டாவது விடை படத்தொகுப்பு. அடுத்து ஒன்பதாவது வினாவுக்கு செல்லலாம். ஒன்பதாவது வினாவுக்கு இப்ப பாருங்கள். குதிரை, தானிய பொடி, பெரிய என்னும் பல பொருள் தரும் சொல்.
அப்ப உங்களுக்கு தெரிகிறது, ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன, பல சொற்களுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஒரு பொருள் பன்மொழி, பன்மொழி பல பொருள் ஒரு மொழி என்றெல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். இங்கு மூன்று வித்தியாசமான பொருள்களுக்குரிய ஒரு சொல்லை கேட்டிருக்கிறேன். அப்ப அதனை நாங்கள் பார்க்கிறோம். குதிரையை, தானிய பொடி, பெரிய என்ற இந்த மூன்று பொருள்களும் ஒரு விடயத்தில் இருக்குது. அப்படி பார்த்தால் பரி என்பது குதிரையை மட்டும் குறிக்கிறது, கா என்பது சோலையை குறிக்கிறது, திரு என்பது அழகியதை குறிக்கிறது. இங்கு மா அதுல வடிவாக தெரியவில்லை, அது மாவனான்றது. மா, மா என்றால் குதிரையை குறிக்கும். மா என்பது தானிய பொடி, நாங்கள் கோதுமை மா, அரிசி மா என்று மா என்பது தானிய பொடி. பெரிய என்ன, மாதேவன், பெரியவன், பெரிய இறைவன். அப்ப மா என்பது மிக பெரியது என்ற அர்த்தத்திலே பெரு. அப்ப இந்த மூன்று விடயங்களை நீங்க பார்க்கணும். இந்த மூன்று விடயங்களுக்கு உள்ளடங்கியது. எனவே ஒன்பதாவது வினாவுக்குரிய விடை நான்காவதாக இருக்கிறது. மா என்பது அடுத்து பத்தாவது வினாவுக்கு செல்லலாம். பத்தாவது வினாவுக்கு பெண்மான் பிணை எனப்படுவது போல பெண் யானையை குறிக்கும் சொல். அப்ப பெண்மானை பிணை என்று சொல்லுவார்கள். அப்ப சொல்லுவார்கள் கலை பிணை, கலை பிணை. அதே போல யானை, பெண் யானையை குறிப்பது. அப்ப உங்களுக்கு தெரியும், ஆண் யானையை களிறு என்கிறார்கள், பெண் யானையை பிடி என்கிறார்கள். எனவே அந்த பிடி என்று சொல்வது பெண்களுக்கு ஓமிக்கப்படுவது. பெண் யானையை பெண்களுக்கு ஓமிக்கிறார்கள். மாதர் மடப்பிடியோடும் பிடியதன் உருகுமை. இதை யாரு சொல்லுகிறார்கள்? இறைவனுடைய மனைவி ஆகிய உமாதேவியாரை பிடி யானைக்கு ஒத்ததாக இந்த நாயன்மார்கள் பாடியிருக்கிறார்கள். என்ன, அந்த பிடி என்பது பெண் யானையினுடைய பெயராகும், களிறு என்பது ஆண் யானையினுடைய பெயராகும். அப்ப இங்க கேள்வியை நாங்கள் பார்த்தால் பெண் யானையை குறிக்கும் சொல். அப்ப நீங்கள் பார்த்தால் பிடி, பிடி என்பது. மற்றவை எல்லாம் இது கரி என்பது யானையை குறிப்பது, களிறு என்பது யானையை குறிப்பது, கஜம் என்பது யானையை குறிப்பது, இது சிறப்பாக களிறு என்பது ஆண் யானையை குறிக்கும். சரிதானே? அப்ப நாங்கள் அடுத்த பதினோராவது வினாவுக்கு செல்வோம். நியாயம் கேட்டல், மரபு தொடர்கள் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். மரபு தொடர்கள் நேரடியாக ஒரு பொருளை தரும், மறைமுகமாக அதனுடைய உட்கருத்து இன்னொரு பொருளாக இருக்கும். நேரடியாக ஒரு பொருளை தருவன, மறைமுகமாக உட்கருத்து. உதாரணமாக தோல் கொடுத்தல் என்று நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அது நேரடியாக பார்க்கின்ற பொழுது தோலை கொண்டு கொடுப்பது போல தோன்றும். ஆனால் அதனுடைய உட்பொருள் உதவி செய்வன். அதே போல அந்த மரபு தொடருக்குள்ள உள்ள கேள்விகளுக்கு நாங்கள் போகிறோம். நியாயம் கேட்டல், நியாயம் கேட்டல் என்ற பொருள் தரும் மரபு தொடர். இப்ப ஒருவரிடம் சென்று நியாயம் கேட்க போறீர்கள். அப்ப தட்டி பேசுதல், தட்டி பேசுதல் என்னுடைய பொருளை நீங்கள் பார்த்தால் மட்டம் தட்டுவர், நீர் அதுக்கு பொருத்தமற்றவர் என்று மட்டம் தட்டுதல். அடுத்தது தட்டி பார்த்தல், இது எனக்கு ஏற்றதா என ஒரு ஆழம் பார்த்தல், தட்டி பார்த்தல், இது எனக்கு சரி வருமா, நான் அந்த வீடு எனக்கு நான் அந்த வீட்டை வாங்க போறேன் மெல்ல புரோக்கரை தட்டி பார்த்தன, தட்டி பார்த்தேன் என்ன அந்த விஷயம், அதாவது எங்களுக்கு சரி வருமான்னு ஆராய்தல். அடுத்தது தட்டி கேட்டல், நியாயம் கேட்டல் என்ன, எங்களுக்கு இவ்வாறு நடந்ததை அந்த இளைஞர்கள், அந்த ஊர் இளைஞர்கள் தட்டி கேட்டார்கள், அது ஒரு நியாயம் கேட்டு. அடுத்தது தட்டி கொடுத்த உதவி செய்தல், மேலே வளர்வதற்கு உதவி செய்வது என்ன, நமக்கு அடுத்ததாக வருகின்ற சந்ததியினரை நாம் தட்டி கொடுக்க வேண்டும். அப்ப இதற்கு சரியான விடை நியாயம் கேட்டல் என்பதற்கு சரியான விடை தட்டி கேட்டல். அப்ப நாங்கள் மற்ற மூன்று விடயங்களையும் இதோடு சேர்த்து பார்க்கிறோம். எங்களுக்கு அது அது உதவியா இருக்கும் என்றால் அதனுடைய பொருள்களை நாங்கள் பார்த்துடுவோம். அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் பன்னிரெண்டாவது கேள்வி, பன்னிரெண்டாவது. அப்ப நாங்கள் பதினொன்றாவதுக்கு அது நாங்கள் பார்த்தோம் என்றால் பதினொன்றாவது விடை தட்டி கேட்டல், நியாயம் கேட்டல், தட்டி கேட்டல். அடுத்தது பன்னிரெண்டாவதுக்கு செல்லப்படும். அப்ப பன்னிரெண்டாவது பாருங்கள், எப்படியும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று அவன் ஒற்றை காலில் நிற்கிறான். இது மரபு தொடர்கள். எப்படியும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று அவன் ஒற்றை காலில் நிற்கிறான். ஒற்றை காலில் நிற்கிறான் என்றால் நேர்பதமாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் என்னது, ஒரு காலில் நிற்பது போல தோன்றும். ஆனால் என்ன அதனுடைய உட்பொருள் உங்களுக்கு தெரியும், பலமற்று நிற்றல். ஒற்றை காலில் நிற்றல் என்ற மரபு தொடர்ந்த பொருள் பலமற்று நிற்றல், பிடிவாதமாக நிற்றல், உறுதியற்று நிற்றல், ஆசைப்படுதல்.
ஆசைப்படுதல் என்று பொருந்தினாலும் ஆசைப்படுவதுதான் பொருந்தினாலும் மிகச்சரியான விடையை நீங்கள் பார்க்க வேண்டும். மிகச்சரியான விடை பிடிவாதமாக நிற்றல், ஒற்றை காலில் நிற்றல், பிடிவாதமாக நிற்றல். அதனை நீங்க கவனமா பார்த்துக்கணும். அப்ப அதனுடைய விடையை நாங்கள் பார்க்கிறோம், ஒற்றை காலில் நிற்றல், பிடிவாதமாக நிற்றல். இதுதானே பிடிவாதமாக நிற்றல். அடுத்த விஷயத்தை பாருங்கள், அடுத்த விஷயத்தை பாருங்கள். சபையில் சொல்லத்தகாத சொல்லை தவிர்த்து வேறு சொல்லை சொல். இப்ப நாங்கள் தமிழ் தமிழ்னு சொல்லுகின்ற பொழுது பாரம்பரியம், ஏன்னா இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு உரிய எழுத்து வரலாறை கொண்ட மொழி தமிழ். அப்படி உலகத்திலே ஒரு 6-7 மொழிகள் தான் இருக்கிறன் தமிழ், கிரேக்கம், எபிரேயம், கிப்ரு, வடமொழி முதலிய சில மொழிகளை நாங்கள் சொல்லுகிறோம், சீனம், பாரசீகம் முதலிய மொழிகளை சொல்லுவோம். இப்ப தமிழ் மொழியினுடைய அழகு என்னவெனில், சபையில நிறைய பேர் இருக்கின்ற பொழுது நாங்கள் வெளிவிட்டு சொல்ல முடியாத சில வார்த்தைகளை நாங்கள் சொல்வதற்கென்று தமிழ் சில சொற்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. நாகரிகமாக கதைத்தல், நாங்கள் வீட்டில் கதைப்பது போல சபையில் கதைக்க இயலாது. அப்போ அதற்காக நாகரிகத்துக்காக, நாகரிகம் உண்மையில் நாகரிகம் ரீனாவர் ரீகம் கனவென்று ரீகன் ஆளுகிறீர்கள், ஆனால் பிள்ளை நாகரிகம் சரியான. இப்ப அந்த நாகரிகமாக கதைத்தல் என்பதற்கு நாங்கள் உருவாக்கிய சில பொறிமுறை தான் இடக்கரடக்கல். என்ன உதாரணமாக நான் சொல்லுகிறேன், மலங்கழித்து விட்டு வருகிறேன் என்பதை நாங்கள் சபையில் நேரடியாக சொல்ல இயலாது. அப்ப அதனை நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கு கூட இந்த விடயம் தெரியும், அவர்கள் எவ்வாறு சொல்லுவார்கள் என்றால், கொல்லைக்கு சென்று வருகிறேன், கொல்லைப்புறம் சென்று வருகிறேன். இது ஒரு இடக்கரடக்கல். சபையில் சொல்லத்தகாத, கை கழுவி விட்டு வருகிறேன், கால் கழுவி விட்டு வருகிறேன், என்ன கொல்லைக்கு போய் வருகிறேன் என்று சொல்லுவார். என்ன நாங்கள் இப்ப நவீன முறையில சொல்லுறோம், பாத்ரூமுக்கு போயிட்டு வரோம்னு சொல்றோம், அது ஆங்கிலம். ஆனால் சரியான தூய தமிழ் பதம் கொல்லைக்கு போய் வருகிறேன், கால் கழுவி வருகிறேன் என்றால் அங்கு இருப்பவர் புரிந்து கொள்வார், இவர் அந்த குறித்த விடயத்தை முடித்து விட்டு வருகிறார். என்ன அப்ப இது இவ்வாறு சபையில் சொல்லத்தகாத வார்த்தையை மறைத்து வேறொரு வார்த்தையில் நாகரிகமாக, நாகரிகமாக பிறருக்கு முன்னிலையில் சொல்லுவது இடக்கரடக்கல். மற்றொன்று விரித்தல் என்பது ஒன்றிலிருந்து இன்னொன்றை விரிப்பர். அது போல ஓம்படை, அது ஓம்படை கிளவி என்பது அது, மற்றும் மறைமொழி என்பது பொருத்தம் இல்லை. மிகச்சரியானது இடக்கரடக்கல் என்பதாகும். சரிதான் பிள்ளையன். அப்ப ஒரு சபையில் சொல்லத்தகாத வார்த்தையை மறைத்து வேறு வார்த்தையில் கூறுவதை நாங்கள் இடக்கரடக்கல் சொல்லுவோம். இதோடு சேர்த்து மங்களம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. மங்களம் அமங்கலமான காரியங்களை மங்களமான முறையில் சொல்லுவது. உதாரணமாக ஒருவர் பெண்ணினுடைய கணவன் இறந்து விட்டார், அப்ப அந்த அந்த பெண்ணினுடைய தாலி அறுந்து விட்டது என்பதனை நாங்கள் சபை சபையில் அல்ல மங்களமாக எவ்வாறு சொல்லுகிறோம் என்றால், தாலி பெருகிற்று என்று சொல்லுகிறோம். தாலி அறுந்தது என்பதை நாங்கள் மங்களமாக சொல்கிறோம், தாலி பெருகிற்று என்று சொல்றோம். என்ன அப்ப இதை மங்களம் என்று சொல்லுவார்கள். அதே போல அப்ப இடக்கரடக்க மங்களம் குழு குறி என்றும் ஒன்று இருக்கிறது. குழு குறி என்ன, அதாவது ஒரு கூட்டத்தவர், இதை இந்த இடத்துல பார்த்துக்கிறது உங்களுக்கு பொருத்தமா இருக்கும், ஒரு கூட்டத்தவர் தமக்குள்ளே மறைத்து வழங்கும் ஒரு சொல். நீங்கள் அதனை ஆங்கிலத்தில் நீங்கள் மாணவர்களுக்குள் அறிந்திருப்பீர்கள், கோட்வேர்டுன்னு சொல்வார். கோட்வேர்ட் ஒரு மறைத்து, என்ன நீங்கள் மற்றவர்களை பிறருக்கு உங்களுக்கு ஒரு குழுமத்துக்கு மாத்திரமா தெரியும். உதாரணமாக வியாபாரிகள், நகை வியாபாரிகள் பொன்னை பறி என்று கூறுவார், பறி என்று கூறுவார், பறி என்றால் பொன். என்ன அதே போல கொக்கு, என்ன கொக்கினை முட்டை என்று அழைப்பார். என்ன அப்ப இந்த மாதிரி அது ஒரு குழு குறி, நாங்கள் அதனை உருவாக்கி கொள்ளலாம், பழைய காலத்திலும் அது நடைமுறையில் இருந்திருக்கு. அப்ப இடக்கரடக்க குழு குறி மங்களம் ஆகியவை பற்றி அடிக்கடி கேள்வி வருகிறது காப்போதான் சாதாரண தரத்து. அப்ப அதனை திருப்பி பார்ப்போம், சபையில் சொல்லத்தகாத வார்த்தைகளை மறைத்து வேறு வார்த்தையில் கூறுவது இடக்கரடக்க, அமங்கலமான காரியங்களை மங்களமான வார்த்தையில் சொல்லுவது மங்களம், ஒரு கூட்டத்தவர் பிறர் அறியாமல் தமக்குள்ளே வைத்து வழங்குகின்ற சொற்பதத்தை நாங்கள் குழு குறியம் சொல்றோம். இந்த மூன்றையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இது கட்டாயம் ஒவ்வொரு முறையும் வருவது, இந்த முறை இதுல வந்துருப்பார். அடுத்தது நீங்கள் பாருங்கள், வீண் செலவு செய்பவன், வீண் செலவு செய்பவன் யார், ஒவ்வொன்றா பாப்பா. உதவாக்கரை, அது ஒன்றுக்குமே உதவாதவன், அவன் ஒரு உதவாக்கரைன்னு சொல்லுகிறோம். கருமி கஞ்சன் உலோபின்னு சொல்லுகிறோம். ஊதாரி பேதை. அப்ப இதுக்கு விடை ஊதார். என்ன அப்ப நாங்கள் அதையும் பார்ப்போம், அதுல கீறிப்படுவார். இதற்குரிய விடை இடக்கரடக்கல்.
என்ன இதற்குரிய விடை ஊதாரி சொல்வார்கள். ஊதாரித்தனமாக செலவு செய்கிறாய். பழையாங்கல் மிக சிக்கனம் பேரு கருமித்தனம் பேரு, ரெண்டுக்கும் வித்தியாசம், ஒரு நூலிலே வித்தியாசம் இருக்கு. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது கருமித்தனம், செய்ய வேண்டியதை செலவை குறைத்து வினைத்திறனாக செய்வது சிக்கனம். இப்ப நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், சிக்கனமாக வாழ்ந்தவர்கள். அப்ப அது இங்கேயும் வீண் செலவு செய்பவன் ஊதாரி, ஊதாரித்தனமாக செலவு செய்யாதே என்று சொல்லுவார். சரிதான். அடுத்தது பதினைந்தாவது வினாவுக்கு போறோம். பதினைந்தாவது வினாவை பார்த்தோம்னா, இளமை காலத்திலே இளமை காலத்தில் ஒழுக்கமாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும், வயதானபின் இருத்த முடியாது என்ற பொருள் தரும் பழமொழி. இளமை காலத்தில் ஒழுக்கமாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும், வயதான பின்ன திருத்த முடியாது என்ற பொருள் தரும் பழம். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. இளமையில் நீ கற்றால் அது உன்னுடைய மனதிலே பதிந்துவிடும். சிலை என்பது கல், சிலை என்பது கல்லுக்கும் கல்லில் எழுதின போல இருக்கும். அப்ப எழுத்தை ரெண்டு விதமாக சொல்வார், கல்லிலே எழுதின எழுத்து, மற்றது நீர் மேல் எழுத்து. இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன, கல்லிலே எழுதின எழுத்து அழியான் கல்வெட்ட நிலம் கழிப்படுவீங்க, ஆனால் நீர் மேல் எழுதின எழுத்து எழுதும் போதே அழிந்து விடும். அப்ப இங்க இளமையில் கல்வி சிலையில் எழுத்து, கல்லில் எழுத்து. அடுத்தது ஐந்திலே வளையாதது ஐம்பதில் வளையுமா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வேண்டும். அப்ப இளமை காலத்திலே ஒழுக்கமாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும், வயதானபின் திருத்த முடியாது என்பதற்கு மூன்று பழமொழிகள் இருக்கின்றன. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், அஞ்சிலேயே விளையாது ஐம்பதில் வளையுமா. இந்த மூன்றும் பொருத்தம் எனினும் மிக பொருத்தமானது ஐந்திலே வளையாதது ஐம்பதில் வளையுமா. இளமை காலத்திலே ஒழுங்காக வாழ பழகிக் கொள்ள வேண்டும், ஐந்திலே வளையாதது, வயதான பின் திருத்த முடியாது, ஐம்பதில் வளையுமா. அப்பதான் சரியான, அப்ப மிக சரியான விடைகளில் மிக பொருத்தமானதை தெரிந்தெடுத்தல் மிக அவசியம். அடுத்தது பதினாறாவது வினாவுக்கு நாங்கள் செல்வோம். பதினாறாவது வினா, பதினைந்தாவது கூடிய விடையை எழுதுறேன், ஐந்திலே விளையாது ஐம்பதில் விளையாது, செய்தாரும் இல்லையா, அது சரி. அடுத்த பதினாறாவதுக்கு போறோம். ஈகை, ஈகை என்பது கொடை, ஈகை குணம். கர்ணன் கொடையிலே சிறந்தவன் என்று படிக்கும், என்ன வேற்று மேல நாங்க பார்ப்போம், கொடைக்கு சிறந்தவன் கர்ணன், கூறுகு என்ன பொருள், கொடை பொருள்னு பார்க்கணும். அப்ப அந்த ஈகை என்பது கொடை, அந்த ஈகை குணத்தை வலியுறுத்தும் பழமொழி. அப்ப இங்க யார் கொடுக்கிறவன் என்ற பற்றி, இறக்க போனாலும் சிறக்க போ, அது என்ன அர்த்தம், ஒருவரிடம் நீ என்னை பெறப்போகின்ற பொழுதும் நன்றாக உடை உடுத்தி செல், அல்லது உன்னுடைய தோற்றத்தை நன்றாக வைத்துக் கொள், உன்னை பார்த்தவுடன் தெரிய வேண்டும். என்ன, நீ அவனிடம் இறக்கத்தான் செல்கிறாய், அதற்காக கிழிந்த ஆடைகளுடன் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அதை சொல்கிறான். சரிதான். இரண்டாவது பார்ப்போம், கெட்டாலும் செட்டி கிழிந்தாலும் பட்டு. இது என்னதை உணர்ந்தது என்றால், செட்டி என்பவன் மிகப்பெரிய நகை கடைக்காரன், இப்ப நகை கடைக்கு சொந்தமானவன் செட்டின்னு சொல்லுவோம். என்ன, அப்ப அந்த செட்டி அவன் கெட்டு போனாலும் அவனுடைய அந்த பிறவியிலே இருக்கின்ற நற்குணங்கள் அவனிடம் இருக்கும். செட்டியார் என்றால் அவரிடம் அந்த பிறவியிலே இருக்கிற நற்குணங்கள் இருக்கும். என்ன, அப்ப அதனை குடிமை என்ற ஒரு அதிகாரத்தை சொல்றேன், இப்புறந்தார் கண் அல்லதில்லை இயல்பாக செப்பவன் நானும் ஒருங்கு. என்ன, இயல்பிலேயே நல்ல குடியில பிறந்தவர்களிடத்து அந்த நற்குணங்கள் இருக்கும். அப்ப செட்டி என்பவன் ஒரு செல்வந்தன், அது பரம்பரையான வந்த ஒரு வழிவகைக்குரியவன், அவன் கெட்டு போனாலும் அவனிடம் பணம் இல்லாவிட்டாலும் அவன் செட்டியார்தான், செட்டியார் என்றுதான் பிறர் கூப்பிடுவார்கள். என்ன, ஆனால் அதே போல கிழிந்தாலும் பட்டு சொல்வார்கள். இது இதோடு சமமான ஒரு பழமொழி இருக்கிறது, யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன். என்ன, யானை இருக்கின்ற பொழுதும் அதற்கு ஆயிரம் பொன் பெறுமதி, இறந்து விட்டால் அது என்ன பெறுமதி, அதனுடைய தந்தங்கள் அந்த ஆயிரம் பொண்ணுக்கு பெறுமதி உடையவை. என்ன, அதே போல இங்கு பட்டு, இப்ப நீங்க பட்டு வேட்டி பட்டு சேலை என்றெல்லாம் பார்ப்பீர்கள், அந்த பட்டுக்கு என்ன பெறுமதி, கிழிந்த பின்னரும் அந்த கரை, பட்டு சேலையினுடைய கரை, பட்டு வேட்டியினுடைய கரைக்கு பெறுமதி இருக்கிறது. அப்ப கிழிந்தாலும் அதை தூக்கி யாரும் குப்பையில போட்டு விட மாட்டார்கள், விஷயம் தெரிந்தவர்கள். என்ன, எனவே செட்டி கெட்டு போனாலும் அவன் பெறுமதியானவன் தான், அதா வறுமையுற்ற வழியும் அவன் பெறுமதியானவன், பட்டு ஆனது கிழிந்த போதிலும் அதனுடைய பெருமதி மங்காது.
அப்ப நல்லவர்கள் பெரியவர்களுக்கு கால கஷ்டத்தினால் ஏற்படுகின்ற சில குறைபாடுகள் அவருடைய பெருமையை எந்த விதத்திலும் குறைக்காம் அதை சொல்லுவார். அடுத்தது இட்டுக்கட்ட ரங்கம் இல்லை. நீங்கள் பிறருக்கு கொடுத்து வாழ்விலே கெடமாட்டீர்கள். நீங்கள் பிறருக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே வறுமையானவனாக இருக்கக்கூடும். வாழ்க்கை என்றவங்களும் ரெண்டு விடயம், ஒன்று இவ்வுலக வாழ்க்கை, மற்றது அவ்வுலக வாழ்க்கை. இவ்வுலகத்திலே வாழ்வதற்கு என்ன தேவை? பொருள் தேவை. ஏன்னா பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. அவ்வுலகத்திலே வாழ்வதற்கு என்ன தேவை? அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஏன்னா நாங்கள் புண்ணிய பயன் இல்லாமல் அந்த உலகத்தினுடைய கதவை தட்ட முடியாது. ஆனால் நாங்கள் பெரும்பாலானாக்கள் இந்த உலகத்தை பற்றி தான் சிந்தனை. ஏன்னா நீங்கள் மாணவர்களாக இருக்கின்ற உலகம் அவ்வாறு சிந்திப்பீர்கள். கொஞ்சம் பயத்து வேற வேற அந்த உலகம் பற்றி ஒரு பயம் பெறும், அப்ப நீங்க யோசிப்பீங்க. ரைட். அப்ப விஷயத்துக்கு வருவோம். பொருள் வேண்டுமானாலும் குறையலாம், ஆனால் உன்னுடைய புண்ணிய பயன் அதிகரித்து செல்லும். எனவே நீ கெட மாட்டாய். அடுத்தது ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடும், அது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு காரியத்தை நீ செய்கின்ற பொழுதும் என்ன சொல்லுவார்கள், தனக்கு பின் தானம். இதே போல தான் கிட்டத்தட்ட அந்த பழமொழிக்கு ஒரே பொருள். பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு அளவை வைத்துக்கொள். அந்த அளவு மிக முக்கியம். ஈகைக்கு தான் கொடுக்கிறாய், பிறருக்கு கொடுக்கிறாய், ஆனால் அளவை வைத்துக்கொள். எனவே இதற்குரிய விடை, ஈகை குணத்தை வலியுறுத்தும் பழமொழி இட்டுக்கட்ட ரெங்கும் இல்லை. இதானே அப்ப நீங்கள் பார்க்கிறீர்கள், ஈகை குணத்தை வலியுறுத்தும் பழமொழி. ஈகை குணம் என்று சொல்லுகின்ற பொழுது இட்டுக்கட்டார் எங்கும் இல்லை என்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஏனையவற்றை விட மிக பொருத்தமானது ஈகை குணத்தை உணர்த்துகின்ற பழமொழி இட்டுக்கட்டவர் அவரும் இல்லை. அடுத்த விடயத்தை பாருங்கள், ஆற்றிலே கரைத்த புலி போல. ஆற்றிலே கரைத்த புலி என்ற உவமை தொடருக்கு நிகரான, நிகரான என்றால் ஒத்த, நிகரான பிறிதொரு உவமை தொடர், இன்னொரு உவமை தொடர் என்னென்று பார்க்க போறீங்க. அணை கடந்த வெள்ளம். அங்க சொல்ற ஆற்றிலே கரைத்த புலி என்பது வீணானம். ஏன்னா இங்கே அணை கடந்த வெள்ளம், வெள்ளம் எல்லை மீறிவிட்டது, எல்லை மீறிவிட்டது. அடுத்த காட்டிலே எரித்த நிலா, பிரயோசனம் இல்லை. ஏன்னா காட்டிலே எரித்த நிலவு மக்களுக்கு தெரியாத, பிரயோசனம் இல்லைன்னு சொல்றாரு. அடுத்து ஆனை வாயில் கரும்பு போல சொல்லுவார்கள், ஆனை வாயில் அகப்பட்ட கரும்பு என்ன, அது சக்கை தான் என்ன. அடுத்தது ஆனை உண்ட விளாம்பழம், அதுவும் உள்ளுக்கே ஒன்றும் இருக்காது. ஆனை பார்க்க விளாம்பழம் போல இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்காது. ஏன்னா அந்த விளாம் கனி அதே யானையினுடைய வயிறோ அல்லது அது துதிக்கையோ இது உறிஞ்சி எடுத்துவிடும். அப்ப இங்க விடயம், ஆற்றிலே கரைத்த புலி என்றது பிரயோசனம் அற்றது. அப்ப அதே போல எப்படி அதே அது இதை கொப்பானது என்றால், காட்டிலே எரித்த நிலா என்ன, ஆற்றிலே கரைத்த புலியும் ஒருவருக்கும் பிரயோசனம் இல்லை, காட்டிலே எரித்த நிலவும் ஒருவருக்கும் பிரயோசனம் இல்லை. என்ன அவ இதுதான் அதனுடைய விடையாக இருக்கிறது. பதினேழாவது விடை என்ன, காட்டிலே எரித்த நிலா போல். அடுத்து பதினெட்டாவது வினாவுக்கு வரப்போறோம். வாழையடி வாழையாக, வாழையடி வாழையாக என்ற அறிஞ்சொற்றொடரால் உணர்த்தப்படுவது. வாழையடி வாழை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், பரம்பரை பரம்பரையாக அப்படியே வருவது. ஏன்னா இந்த பழக்கங்கள் தமிழரிடத்தில் வாழையடி வாழையாக வருகின்றன. விருந்தோம்பல், விருந்தோம்பல் வருகின்றவர்களை ஏற்று விருந்தோம்பல் பண்பு என்பது வாழையடி வாழையாக தமிழரிடத்தில் இருக்கின்றன. அப்ப அதை நாங்கள் இனி விடை குழம்போம் என்ற சொற்றொடரால் உணர்த்தப்படுவது. நன்றி உணர்வு, மாற்றமின்மை, பாரம்பரிய தொடர்ச்சி, உபகார தன்மை. அப்ப இதை சொல்லுவோம், வாழையடி வாழையாக என்பது பாரம்பரிய தொடர்ச்சி. பாரம்பரிய தொடர்ச்சி தான் வாழையடி வாழையாக என்ற சொற்றொடரின் மூலம் உணர்த்தப்படுகிறது. அடுத்து பத்தொன்பதாம் வினாவுக்கு செல்ல போறோம். பத்தொன்பதாம் வினா, எந்த காரிருளையும் காரிருள், காரண்டால் கரியம், காரிருளையும் கிழித்து கொண்டு குடுகுடுவென நடக்கும் மனோதைரியம் யாருக்கு? மூத்தம்மா என்ற பாடத்துல இந்த வரிகள் வருது.
எந்த காரில் உள்ளையும் கிழித்து கொண்டு குடுகுடு என நடக்கும் தைரியம் என்ன. அப்ப காசிமன்ற அந்த பேரை நான் அதை சொல்றேன் என்ன ரைட். அப்ப மூத்தம்மா இப்படிப்பட்டவா, அதே மாதிரி தானம் இருக்க விரும்புறேன் ரைட். அப்ப அதுல குடுகுடு என்பது இப்ப உங்களுக்கு தெரியும். நான் இந்த குடுகுடுவோட வச்சு கொண்டு நான்கு விஷயங்களை பார்க்க போறோம் ரைட். அப்ப இதற்குரிய விடைய பார்ப்போம். விடை என்னென்றால் அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர், இணைமொழி, இரட்டை கிளவி. இந்த நாளையும் இதுலேயே வச்சு பார்த்து விடுவோம். ஏனென்றால் இனி இது தொடர்பான கேள்விகள் அங்கால வருகின்ற பொழுது உங்களுக்கும் இலவாக இருக்கும். இதற்குரிய விடை குடுகுடு என்பது உங்களுக்கு தெரியும், இரட்டை கிளவி. ஒரு சொருள் ஒரு சொல் தொடர்ந்து வருவதும் பிரிக்க முடியாததுமான சொற்களை நாங்கள் இரட்டை கிளவி என்ன. சில சில கடகட மடமட படபட குடுகுடு இந்த பல பல என்ன இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் இரட்டை கிளவின்னு சொல்லுவோம் ரைட். அப்ப இதற்குரிய விடைய நான் கீறிவிடுறேன். நான் உங்களுக்கு இந்த நான் மூன்றையும் விளங்கப்படுத்துறேன். அப்ப இந்த இரட்டை கிளவி எழுதுகின்ற பொழுது கனவே பிளவுறது இந்த லானாவை பார்த்துக் கொள்ளுங்க. இந்த கிளவி என்பது சொல், இந்த கிளவி என்பது சொல். இந்த மவளவு லானா போட்டால், மவளவு லானா போட்டால், மவளவு லானா போட்டால் அது வயதான பெண் என்ற அர்த்தத்துல வேணும். வயதான பெண் தான் மவளவு லானா போட்டால் அதை நீங்க பார்த்துக்கொள்ளும். எனவே மாறி எழுதக்கூடாது இரட்டை கிளவி. அப்ப இதற்குரிய விடை இரட்டை கிளவி. இனி நாங்கள் அடுக்கு தொடருக்கு வருவோம். அடுக்கு தொடர் என்றால் என்ன? இரு சொற்கள் தொடர்ந்து வருவதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொற்களை நாங்கள் அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்களை நாங்கள் உருவாக்கலாம், நாங்களே உருவாக்கலாம். இரட்டை கிளவி உருவாக்கி வச்சிருக்கு தமிழ்ல. ஏன்னா இது இந்த இதுகள் இரட்டை கிளவி. அடுக்கு தொடர்களை நாங்களே உருவாக்கலாம். உதாரணமாக அவர்கள் பெரிய பெரிய யானைகளை கண்டனர். என்ன? தம்பி பாம்பு பாம்பு என்று கத்தினான். பெரிய பெரிய யானைகளை கண்டன என்றால் என்ன? பெரிய பெரிய யானைகள். அப்ப அதை பிரிச்சால் பெரிய யானைகளை கண்டன. பொருள் இருக்கு என, பிரித்தால் பொருள் தரும். சரிதானே? பெரிய பெரிய யானைகள் பிரித்தால் பொருள் தரும். பெரிய யானைகள் வித்தியாசம் இல்லை. அடுத்தது தம்பி பாம்பு பாம்பு என்று கத்தினான். பாம்பு பாம்பு என்று கத்தினான், தம்பி பாம்பு என்று கத்தினான். பிரிச்சாலும் விடை இருக்கு, பிரிச்சாலும் விடை இருக்கு. அப்ப இதை சொல்லுவது அடுக்கு தொடர். சரிதானே? இது அடுக்கு தொடர். அடுத்தது அடுக்கடுக்கு தொடரண்டா என்னென்று பார்ப்போம். அடுக்கு தொடர்கள் ஏற்பட்ட சிறிய மாற்றம், அடுக்கு தொடர்களில் ஏற்படும் சிறிய மாற்றம் அடுக்கடுக்கு தொடராக மாறும். உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த அவர்கள் பெரிய பெரிய யானைகளை கண்டனர் என்ற அந்த சொல்லில நாங்கள் அதை அடுக்கடுக்கு தொடராக மாத்தினால் பெண்ணம் பெரிய என்று வரும். பெரிய பெரிய என்பது அடுக்கு தொடர், பெண்ணம் பெரிய என்பது அடுக்கடுக்கு தொடர். சின்ன வித்தியாசம் தான். கரிய கரிய என்பது அடுக்கு தொடர், கண்ணங்கரிய என்பது அடுக்கடுக்கு தொடர். என்ன? அதே போல சிவப்பு செம்மை செம்மை, செம்மை செம்மை என்பது செக்க சிவந்த அல்ல சிவந்த சிவந்த என்ற தொடர்ந்து வாரது செக்க சிவந்தன்னு வரும். என்ன? பசுமை பசுமை என்ன அல்லது பச்சை பச்சை, அது எப்படி வரும்? பச்சை பசையில் என்ன. அப்ப கரிய கரிய, பெரிய பெரிய, சிறிய சிறிய என்பன அடுக்கு தொடர்கள், கண்ணங்கரிய, பெண்ணம் பெரிய, சின்னஞ்சிறிய என்பன அடுக்கடுக்கு தொடர்கள். மிக கவனமாக இதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்ப அடுக்கு தொடர்களை நாங்கள் உருவாக்கலாம், அவற்றில் ஏற்படுகின்ற சிறிய மாற்றம் அடுக்கடுக்கு தொடராக மாறும். சரிதான? அப்ப இங்கே இரட்டை கிளவி என்பது குடுகுடு என்பது இரட்டை கிளவி. அடுத்த வினாவுக்கு போகிறோம். அடுத்தது என்ன? அப்ப கிருஷ்ணன் தூது சருக்கத்துல நாங்கள் பார்க்கிறோம். இங்க வீமன் வீமன் தருமன் கதைக்கு கொண்டு போவோம். வீமன் துடிரண்டு எழும்புற காட்சி தான் இந்த பாடத்துக்கு இந்த செய்யும். அப்ப நீங்க அதை பாருங்கள். நா தோமில் உரை கதும் பதற கதுமென உற்று. நா தோமில் உரை பதற கதுமென உற்று. நாவில் இருந்து எழும்புகின்ற, நாவில் இருந்து வருகின்ற நா தோமில் குற்றமற்ற வார்த்தைகள் பதற குற்றமித்து குற்றமற்ற வார்த்தைகள் வெளியில வருகின்ற பொழுது உடம்பு பதறுகிறது. பதற கதும் என உற்று திடீரென்று எழுந்து, திடீரென்று எழுந்து இங்கு. அப்ப இதுதான் இந்த பொருள் என்ன? நாவில் இருந்து வருகின்ற
குற்றமற்ற வார்த்தைகள் பதரும்படியாக திடீரென எழுந்து, திடீரென எழுந்து. அதான் விட. அப்ப இங்க பார்த்தால் கதும் என்ற ஒலி குறிப்பு சொல் உணர்த்தும் பொருள். கதும் என்பதை என்னத்தை உணர்த்துகிறது? கதும் என்பதை என்னத்தை உணர்த்துகிறது? ரைட், பாருங்கள். அப்ப அதற்கு இரட்டை கிழவி அதற்கு இருக்கிறேன். அப்ப இங்க கதும், கதும் என்பது இங்கு விரைவாக எழுந்து நிற்கிறான் வீரன், நாக்கிலே பீமன் நாக்கிலே இருந்து வார அந்த வார்த்தைகள் என்ன, அவன் அப்படியே நாக்கிலே இருந்து வார அந்த வார்த்தைகள் பதர் என்ன விரைவாக எழுந்து நிற்கிறான். விரைவாக எப்படி? அதுதான் இந்த விரைவு என்ன, கதும் என்று அந்த ஒலி குறிப்பு சொல் உணர்த்தும் பொருள் விரைவு. அப்ப அதனுடைய விடை விரைவாக இருக்கிறது, சரிதானே? அடுத்து பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் மிகச் சரியான விடையை தெரிவு செய்ய, பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் மிகச் சரியான விடையை நாங்கள் தெரிவு செய்யப்போம். கவனிங், பின்வருவனவற்றுள் பகாபதம். அப்ப உங்களுக்கு தெரியும் பகுபதம் இருக்கிறது, பகாபதம் இருக்கிறது. பகுபதம் என்று சொல்லி சொன்னால் ஒரு சொல்லினை மேலும் பொருள் தரும் வகையில் பகுதி பகுதியாக நாங்கள் பிரித்தால் அதனை நாங்கள் பகுபதம் சொல்வோம். பதம் என்றால் சொல். ஒரு சொல்லை மேலும் பொருள் தரத்தக்க வகையில் பிரிக்க முடியாவிட்டால் அது பகாபதம், சரிதானே? அப்ப பகுபதம் பகாபதம். அப்ப இங்க பாருங்கள், இதுல ஆற இன்னும் பிரிக்கலாம் என்று பார்க்கப்போம். என்ன இதை கேட்டது பகாபதம், ஆற பிரிக்கலாம் பார்ப்போம். ஊர் சத அன் ஊரன் என்ன, ஊர் சக அன் ஊரன் என்ன, அதுபோல அழகு என்ன, அழக பிரிக்க முடியாத அங்கால அப்புறம் அங்கால வருவோம், அவரை பிஞ்சால போடும். வாட்டம் வாடு சகம் வாட்டம் என்ன, பாடு சக அல் பாடல். ஆற பிரிக்க முடியாது, ஆற பிரித்தா பொருள் தராது, அழகு என்பதை பிரிக்க முடியாது என்ன. அப்ப ஊரன் என்பதை ஊர் சக அண்ணன் பிரிக்கலாம், வாட்டம் என்பதை வாடு சக அம்மன் பிரிக்கலாம், அடுத்தது பாடல் என்பதை பாடுசக அல்லண்டு பிரிக்கலாம். யாரை பிரிக்க முடியாது? அழகு. எனவே அழகு என்பது பகாபதம், மற்ற மூன்றும் பகுபதங்கள், சரிதான? விடை அழகு, அழகு, சரிதான? அடுத்த 22வது வினாவுக்கு செல்ல போறோம். உடல்நிலை மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம் உங்களுக்கு தெரியும், மெய்மயக்கம் என்றால் என்னன்னு முதல் பார்க்கும். மெய்மயக்கம் என்றால் என்னென்றால் சொல்லினிடையில ஒருமைக்கு பக்கத்துல இன்னொருமை வாரதுக்கு பேர் மெய்மயக்கம். ஒரு மெய்க்கு பக்கத்துல இன்னொரு மெய் வாரதுக்கு பெயர் தான் மெய்மயக்கம், சரிதானே? அப்ப அது ரெண்டு விதமா வரும். என்ன, ஒருமைக்கு பக்கத்துல அதே மெய் வரும், இன்னொன்று ஒருமைக்கு பக்கத்துல வேறொரு மெய் வரும். அப்ப மெய்மயக்கம் என்றால் என்ன, ஒருமைக்கு பக்கத்துல இன்னொரு மெய் வாரும், அது ரெண்டு வகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம் மற்றது வேற்றுநிலை மெய்மயக்கம். இங்க கேட்ட கேள்வி உடல்நிலை மெய்மயக்கம், அதாவது ஒரு மெய்க்கு பக்கத்துல அதே மெய் வார சொல், சரிதானே? அப்ப இதுல பாருங்க, கழுத்து, கழுத்தை நீங்க பிரித்தால் என்ன, இத்தன்னா இத்தன் என்ன, இதுல ஒரு இத்தன்னா இருக்கு, இதுக்குள்ள ஒரு இத்தன்னா இருக்கு, இத்தன்னா சக ஊனாதான் து. அடுத்தது பந்து, இதுல பாருங்க இந்த நாகு பக்கத்துல ஒரு இத்தன்னா வருது, செண்டு வேற வேற மேகம். அடுத்த காய்ந்து இயன்னாகு பக்கத்துல இன்னொரு இந்தன்னா வருது, வேற வேற மேகம். அதே மாதிரி இஞ்சன்னாகு பக்கத்துல இச்சன்னா வருது, சாணாக்குள்ள ஒரு இச்சன்னா இருக்கு. அப்ப இவையெல்லாம் வேற்று நிலை மெய்மயக்கங்கள். இத்தன்னாகு பக்கத்துல இன்னொரு இத்தன்னா வார ஒரு விடயம் கழுத்து, அது உடல்நிலை மெய்மயக்கம். அப்ப மெய்மயக்கம் ரெண்டு வகைப்படும், பந்து காய்ந்து மஞ்சள் முதலியன வேற்றுநிலை மெய்மயக்கங்கள். அப்ப ஒரு மெய்க்கு பக்கத்துல இன்னொரு மெய் வருது, உதாரணமாக இந்த நாகு பக்கத்துல இத்தன் நினைக்கிறேன், அதே மாதிரி இயன் நாகு பக்கத்துல இந்த நினைக்கிறேன் வேற வேற மெய், அதே மாதிரி இஞ்சன் நாகு பக்கத்துல இச்சன் நினைக்கிறேன் வேற வேற மெய். ஆனால் இங்க இத்தன் நாகு பக்கத்துல திரும்பவும் ஒரு இத்தன்னா வர, எதுக்குள்ள இத்தன் நாசக ஊனாதான் தூணா,
அப்ப அதுக்குள்ள ஒரு இத்தனை நிக்கிறார். ரெண்டு இத்தனை பக்கத்துல பக்கத்துல நிக்கிறதால ஒரு மெய்க்கு பக்கத்துல அதே மெய் நிற்குமாக இருந்தால் அது உடனிலை மெய்மயக்கம். இது மற்ற மூன்று பேரும் யாராக்கள் வேற்று நிலை மெய்மயக்கம். சரிதானே? அடுத்த விஷயம் பாருங்கள், பெயரடை. உங்களுக்கு தெரியும் அடைமொழிய நாங்கள் சுருக்கமாக அடை என்று சொல்வோம். அடைமொழிய சுருக்கமாக அடை என்று சொல்வோம். அப்ப அடைமொழி ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து பெயரடைமொழி, மற்றது வந்து வினை அடைமொழி. அப்ப எவ்வாறு கண்டுபிடிக்கிறது இது பெயரடைதான் இது வினை அடைதான் என்று எவ்வாறு கண்டுபிடிப்பது, அதற்கு ஒரு விடயம் இருக்கு. அப்ப நீங்கள் பாருங்கள், ஒரு அடைமொழி எதனை சார்ந்து நிற்கிறது, ஒரு அடைமொழி எதனை சார்ந்து நிற்கிறது என்பதை வைத்து நாங்கள் அடைமொழிகளை கண்டுபிடிப்போம். ஒரு அடைமொழி பெயரை சார்ந்து நின்றால் அது பெயரடைமொழி, ஒரு அடைமொழி வினையை சார்ந்து நின்றால் அது வினை அடைமொழி. அப்ப இங்க கேட்ட கேள்வி எது பெயரடை, அப்ப நாங்க இங்கால போட்டு பார்க்க போறோம். ஏன்னா ஒரு பெயரையும் போட்டு பார்ப்போம், ஒரு வினையையும் போட்டு பார்ப்போம். எதுக்கு பொருந்ததோ அதை வச்சு நாங்கள் விடைய பிடிக்க போறோம். பின்வருவனவற்றில் பெயரடை. இப்ப வேகமாக என்பது எதனை சார்ந்து நிற்கும், வேகமாக காற்று. அப்படி வரா, வேகமாக வந்தான் ரெண்டு பேரும் வேகமாக காற்று வரா. அப்ப வேகமாக வந்தான் என்றால் அடுத்தது வேகமாய் வந்தான், அடுத்தது வேக வேகமாய் வந்தான். இந்த மூன்றுக்கும் பக்கத்துல ஒரு வினையைத்தான் போடலாம், மூன்றுக்கும் பக்கத்துல ஒரு வினையைத்தான் போடலாம். ஆனால் வேகமான காற்று பெயர்வர், வேகமான மனிதன், வேகமான பையன், வேகமான புகையிரதம், எல்லாத்துக்கும் இந்த வேகமான என்பது பக்கத்திலும் பெயர்வர். அப்ப இது வேகமாக சென்றான், வேகமாய் வந்தான், வேக வேகமாய் வந்தார்கள், இது வேகமான புகையிரதம். அப்ப ஒரு அடைமொழி பெயரை சார்ந்து நிற்கிறது, அது எந்த பெயர், புகையிரதம் என்ற பெயர், ஒரு ஏதாவது பெயர் அதை சார்ந்து நிற்கிறபடியினால் வேகமான என்பது பெயர் அடைமொழி. அப்ப விடை அதற்குரிய விடையை விளக்குகிறேன். இங்க வந்து நாங்கள் இது உடல்நிலை மெய்மயக்கம் என்று பார்த்தனாங்கள் என்ன, 22 முதலாவது விடை. அதே போல இங்கு வேகமான என்பதை விடையாக பார்த்தோம், வேகமான என்பது விடையாக இருக்கு. அடுத்தது 24 கேள்விக்கு நாங்கள் போறோம். 24 கேள்வி சரிதான். இருபத்தி நாலாவது கேள்வியை பாருங்க, வேற்றுமை பொருளால் வேறுபட்டு அமையும் தொடர், வேற்றுமை பொருளால் வேறுபட்டு அமையும் தொடர். அப்ப உங்களுக்கு தெரியும் வேற்றுமைகள் இருக்கிறது, முதலாம் வேற்றுமையிலிருந்து 8 வேற்றுமைகள் இருக்கின்றன. இப்ப முதலாம் வேற்றுமைக்கும் 8 வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லை, இனிய 2 வேற்றுமை 3 வேற்றுமை முதலான 7 வேற்றுமைகள் வரைக்கும் உருவுகள் இருக்கின்றன, சொல்லுருவுகள் இருக்கின்றன. இது தொடர்பான அறிவில் நீங்கள் ஓரளவுக்கு இருப்பீர்கள். இப்ப தரம் 11 என காப்போதா சாதாரண தரம் என்ற வழினால ஓரளவுக்கு அல்ல, இது தொடர்பான அறிவு உச்சமாக உங்களுக்கு இருக்கும் என்ன என்று நம்புறோம். அப்ப இங்க நாங்கள் பார்த்தால் வேற்றுமை பொருள், அப்ப 2 பேர் நாங்கள் சொல்றோம், இப்படி பாடமாகி வச்சிருக்கிறோம் என்ன, வேற்றுமை உருவுகளை நாங்கள் ஐ ஆல் கூ இன் அது கண் என்று பாடமாக்கி வச்சிருக்கோம். 8 வேற்றுமையை சேர்த்து நாங்கள் சொல்றோம் விழி என்று சொல்றோம் என்ன, ஐ ஆல் கூ இன் அது கண் விழி என்று சொல்றோம். அப்ப முதலாம் வேற்றுமையை நாங்கள் சொல்லவில்லை, 8 வேற்றுமை அந்த 2 வேற்றுமையிலிருந்து 8 வேற்றுமை வரைக்கும் இப்படி நாங்கள் பாடமாக்கி வச்சுக்கிறோம். ஐயால் கூயின் அது கண் விழி என்று பாடமாக்கி வச்சுக்கிறோம், விழி வேற்றுமை 8 வேற்றுமை. இங்கு கேட்ட கேள்வி வேற்றுமை பொருளால் வேறுபட்ட அமையும். அப்ப உங்க வேற்றுமைகளுக்கு 4 விஷயம் இருக்கு, ஒன்று வேற்றுமை, 2 உருவு, 3 சொல்லுருவு, 4 பொருள். இந்த 4 வேற்றுமையினுடைய 4 பகுதி. வேற்றுமை முதலாம் வேற்றுமை முதலாய 8 வேற்றுமைகள், உருவு ஐயால் கூயின் அது கண் என்று சொல்லப்பட்ட உருவுகள், சொல்லுருவுகள் கொண்டு உடன் பொருட்டு ஆக நிமித்த முதலான சொல்லுருவுகள், பொருள் என்ன செயற்படு பொருள் ஆக்கல் பொருள் அழித்தல் பொருள் அடைதல் பொருள் கருவி கருத்து அவுட நிகழ்ச்சி முதலான விடயங்களை நாங்கள் பொருள் என்று பார்ப்போம். சரிதானே? அப்ப வேற்றுமை பொருளால் வேறுபட்டு அமைவது, வேறுபட்டு அமையும் தொடர்.
அப்ப பாருங்க வேற்றுமை பொருள், வேற்றுமை பொருளால் வேறுபட்டு அமைவது. அப்ப நீங்க பாருங்க என் புத்தகம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப உங்களுக்கு தெரியும் ஆறாம் வேற்றுமை. அப்ப ஆறாம் வேற்றுமை உங்களுக்கு தெரியும், ஆறாம் வேற்றுமை அதனுடைய பொருள் வந்து உடைமை பொருள் அல்லது கிளமை பொருள் சொல்லுவார். அப்ப அது பாருங்க இரண்டாம் ஐ ஆல் கூ இன் அது இரண்டாம் வேற்றுமையில தொடங்கினாங்க. அப்ப இது ஆறு, ஆறாம் வேற்றுமையினுடைய பொருள் அது. அப்ப என் புத்தகத்துக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு, அது என்ற உருவம் மறைஞ்சிருக்கு. என் புத்தகம் எனது புத்தகம், அதுக்கு நாங்க சொல்லுருவ போட்டால் உடைய என்னுடைய புத்தகம் எனது நண்பன் நேரடியாகவே இருக்கு. ஆறாம் வேற்றுமை அது உருவு. மர வேர் என்னத்தின் வேர், மரத்தினது வேர், மரத்தினது வேர் என்ன, அப்ப அதுவும் ஆறாம் வேற்றுமை அது என்ற உருவு. ஆனால் மேற்கு வீதிய மேற்கினது வீதி என்று சொல்றேன்ல, மேற்கினுடைய வீதி என்று சொல்றேன்ல என்ன, அப்ப மேற்கு வீதி என்பது ஆறாம் வேற்றுமை அல்ல என்ன, ஆறாம் வேற்றுமை அல்ல. அப்ப யாராக்கள் ஆறாம் வேற்றுமை, எனது புத்தகம் எனது நண்பன் மரவேர் மூன்றும் ஆறாம் வேற்றுமை அது உருவு. என்ன பொருள், உடமை பொருள் அது விடை. அப்ப வேறுபட்டு அமைவது அதுதான் விடை என்ன. அப்ப நாங்க பாருங்க வேறுபட்டு அமைவது இங்க வேகமான சொன்னான், இங்க வந்து மேற்கு வீதி என்பது விடையாக அதான் பொருத்தமற்றது சரிதானே. அடுத்த 25வது வினாவை பாருங்க. அப்ப 25வது கேள்வியில என்ன கேட்டிருக்கிறார் என்றால் இயல்பு புணர்ச்சி இடம்பெற்று அமைந்தது. அப்ப இயல்பு புணர்ச்சி இடம்பெற்று அமைந்ததுண்டா, அதுன்ற விளக்கம் என்னென்றால் மற்ற மூன்று பேரும் விகார புணர்ச்சி என்ன, மற்ற மூன்று பேரும் விகார புணர்ச்சியை கட்டாயம் இருக்கும். அப்ப இதுல பாருங்க கல் சக எறிந்தான் பாருங்க பிரிச்சு பார்க்கணும் சரிதானே. அப்ப நான் இதுல எழுதுறேன் பாருங்க. அப்ப பாருங்க கல் சக எறிந்தான் எழுதியிருக்க, கல் எறிந்தான பிரிச்சிருக்கிறேன் கல் சக எறிந்தான். அப்ப என்னண்டு கல் எறிந்தானா மாறினது, இந்த இல்லன்னாவும் இந்த ஏனாவும் சேர்ந்து லேனாவா மாறியிருக்கு. இல்லன்னாவும் ஏனாவும் சேர்ந்து லேனாவா மாறிக்கு, வேற ஏதாவது மாற்றம் அங்க இருக்கோ இல்ல என்ன. இந்த காணா இப்படியே இங்கே இருக்குது, இந்த பாருங்க அப்படியே இருக்குது என்ன. அந்த ரிந்தான் என்று சொல்லப்படுகிற அந்த அந்த ரிந்தான் அப்படியே இங்கால வருகுது என்ன. அந்த இல்லைன்னா அப்படியே அதுல இருக்கு என்ன. பிறகு ஒரு லேனா வந்திருக்கு என்ன. அவ லேனா என்று சொல்லி சொன்னால் ஒரு இல்லைன்னா புதுசா வந்திருக்கு. இங்க கல் அப்படியே இங்கே இருக்கு என்ன, எறிந்தான் அங்க இருக்கு என்ன, லேனா ஒரு ஆள் இருக்கிறார். அப்ப அதுக்குள்ள ஒரு இல்லைன்னா நிற்கிறார் என்ன. அப்ப அந்த இல்லைன்னா தான் புதுதா வந்திருக்கிறார் சரிதானே. அவர் விகாரம் விகார புணர்ச்சி அப்ப இதை அழைக்கிறேன். இனி வேலரை தானே பார்க்க போறோம். அடுத்த வேலரை தானே பாருங்க. வேலறிந்தான் பாருங்க என்ன செய்யுது, இல்லன்னாவும் ஏனாவும் சேர்ந்து லேனாவா மாறுது என்ன. அப்ப பாருங்க என்ன, அப்ப இல்லன்னாவும் ஏனாவும் சேர்ந்து லேனாவா மாறி இருக்கணும். அப்ப இதுல ஒரு விகாரம் நிகழவில்லை. வேல் சக எறிந்தான் வேலறிந்தான் என்று புணர்ந்திருக்கு. ஆனால் அங்க கல் சக எறிந்தான் கல் எறிந்தான் என்றதுல ஒரு இல்லன்னா கூடுதலா வந்திருக்கு. அப்ப அது ஒரு விகாரம். இப்ப இங்க கேட்ட கேள்வி என்ன, இயல்பு புணர்ச்சியை கேட்டது என்ன. அதே பாருங்க சோறுண்டான்
சோறு சக உண்டான் சோறு உண்டான் ஊனா இல்லாம போயிட்டு விகாரம் என்ன சோறு சக உருண்டை சோற்று உருண்டை இன்னொரு இட்டன்னா வந்துட்டு ரூனா வந்துட்டு என்ன அப்ப அது விகாரம் அப்ப இங்க கேட்ட கேள்விக்கு சரியான விடை வேல் சகறிந்தான் வேலறிந்தான் என்பது இயல்பு புணர்ச்சியா சரிதானே அப்ப நாங்கள் காப்போதா சாதாரண தரத்தின் என்ன எங்களுக்கு 2016 வந்த என்ன இந்த கடந்த கால வினாத்தால நாங்கள் ஒருக்கா மீட்டி பார்த்திருக்கிறோம் அதை ஒருக்கா செய்து பார்த்திருக்கிறோம் அப்ப அதுல பகுதி ஒன்று நாங்கள் செய்து பார்த்திருக்கிறோம் எங்களால் 25 வினாக்களை நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்கக்கூடியதா இருந்தது மிகுதி 15 வினாக்கள் இருக்கிறது பின்னர் தமிழ் 2 தமிழ் 3 ஆகிய பகுதிகள் இருக்கிறது அந்த பகுதிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் அப்ப இதுவரை நேரம் நீங்கள் அதனை கவனமாக இருந்து அவதானிக்கு படிக்கிறதுக்கு மிகவும் நன்றி இந்த விடயங்களை நீங்களும் ஒருக்கா வீட்டில் செய்து பாருங்கள் மீண்டும் நாங்கள் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஆசிரியர் சுகந்தன் உங்கள் கல்வி தொலைக்காட்சியில் கற்றல் வகுப்புகளை உடனுக்குடன் பார்த்து கற்க கல்வி தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.